அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் சனி பகவானுடைய அதிச்சாரம் அடுத்து நடக்க இருக்கின்ற அந்த ஜென்ம சனியுடைய ஆரம்பமாக அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லி கொண்டு வந்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஜென்ம சனியா ஒரு பக்கம் எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கைன்னு சொல்கின்ற பொழுது அதிலே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் யோகம் என்று தான் கும்பராசிக்கு நாம் சொல்ல வேண்டும். கும்பராசி நேயர்களே, நீங்க 7 சனியில ஃபர்ஸ்ட் பாதத்தில் இருந்து வருகிறீர்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்
அதுவே உங்களால தாங்க முடியல. அந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்கூடிய சனி பகவானுடைய அந்த ஆதிக்கமே, அந்த ஆட்சி அதிகாரமே கும்பராசி அன்பர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு செய்தொழில் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஏகப்பட்ட கெடுபடிகள், ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த நிலையில நடக்கக்கூடிய இந்த சனியுடைய அதிசாரம் கவனத்தில், மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. இருந்தாலும் ரொம்ப அதை கவலை வேண்டாம், நல்லது நடக்கும். எப்படி சாமி எங்களுக்கு நல்லது நடக்கும்? கும்பராசி அன்பர்களே, என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமைந்தாலும் அந்த சனி பகவான் கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டில், ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகு உங்க ராசியை தொடுகிறார். தன்னுடைய மூணாவது பார்வையா கும்பத்தை பார்க்கிறார். அதே போல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவரும் தன்னுடைய மூணாவது பார்வையாக மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அங்கே சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது கும்பராசி என்பர்களே. அதோட திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய தொடர்பு, அதே போல மூன்றாம் அதிபதி பின்னாடியே செவ்வாய் பகவானை வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கிறார். மூன்றாம் கும்பராசிக்கு மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அவரும் உங்க ராசியில சனி பகவானோடு பிற்காலத்திலே வந்து கலந்து கொள்கிறார். அப்ப சனி செவ்வாய் சனி ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷன், பிளானட்டுடைய காம்பினேஷன் இந்த சனியுடைய அதிசாரத்திலே கும்பத்துக்கு நடைபெறுகிறது. இது எப்படி இருக்கும் என்று சொன்னால், பல கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னெல்லாம் பாசிட்டிவான திங்ஸ் உண்டோ அதெல்லாம் நாம் பார்ப்போம். பல கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஃப்ளைட்டே தொடாத கும்பராசி என்பர்கள் கூட ஒரு லோக்கல் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு, ஏதாவது ஒரு கம்பெனி மூலமா ஆஃபீஸ் மூலமா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். தொலைதூரம், வெகு தூரம், சொகுசான பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல பண வரவுகள் அதிகரிக்கும். ஏன்னா மூணுல ராகு. கும்பராசி என்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே போல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தொலைதூரத்துல இருந்து ஒரு கம்பெனியா இருக்கீங்க, உங்களுக்கான பையர்ஸ் கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பையர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா, நீங்க அனுப்பின ஸ்டாக் வந்து அங்க ஏதாவது கம்ப்ளைண்டாக மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், உங்கள் கம்பெனி கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கான ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கலாம், மேபி இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுடைய போஸ்டிங், இதில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த போஸ்டிங்கில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தடைகள் விலகும். உங்களுடைய நீங்கள் எது நீங்கள் நடந்தால் நல்லது நடக்கும், எந்த நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மை உங்களுக்கு நடக்கப் போகுது கும்பராசி என்பர்களே. அதோடு மட்டுமல்ல, கும்பராசி என்பர்களே அரசியலை சேர்ந்தவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனி ராகு, சூரியனுடைய உச்சம், இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸை வச்சு பார்க்கின்ற பொழுது அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திடீர் பதவிகள் உங்களை வந்து சேரும். எதிர்பார்க்காத வகையிலே அந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்களே. அரசியலில் பல மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் சினிமா துறை, மீடியா துறையை சார்ந்தவர்கள், கும்பராசியை பொறுத்தவரையில் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. அதே போல ஷோரூம்ஸ், ஆடம்பரமான தொழிலை செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போலதான் குடும்பம், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய ஒற்றுமை, பசங்க ஏதாவது சொல்ற பேச்சை கேட்காம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில போறது,
இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மந்திர தோஷங்கள், மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த மந்திர மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள், அதே போல அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவற்றிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கும்பராசிக்கு அமைகிறது. அப்ப சரியான முறையில சரியான குரு உங்களுக்கு கிடைத்து அதற்கான உங்க ஆஸ்பரி ஒரு பர்த் சார்ட், அதுக்கு உண்டு அதுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்வீர்களேயானால் இந்த சனியுடைய அதிச்சாரம் அடுத்து நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியுடைய முன்னோட்டமாக அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டிலிருந்து, சதச்சண்டிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள், 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.